வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி செலீரியோ, செலீரியோ எக்ஸ். இந்த கார் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரினா ஷோரூம்ஸில் தான் இருக்கும். மாருதி சுசுக்கி இந்த கார் கம்பெனியில் இந்திய மார்க்கெட்டில் அசைக்க முடியாத முக்கியமான வாகன உற்பத்தியாளர்கள். அவர்களின் ஒவ்வொருத்தரின் தனிப்பட்ட ஆசைகளை அதிகபட்சம் நிறைவேற்றுவது, அப்படிப்பட்ட மக்களின் கனவான சில எதிர்பார்ப்புகளை அதிகபட்சமாக செலீரியோ, செலீரியோ எக்ஸ் இந்த கார் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த காரில் மக்களின் எதிர்பார்ப்பை இதில் என்ன இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய மனசு தோணும். நடுத்தர மக்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் முதலில் அவர்களுடைய எண்ணம் மாருதி சுசுகி அல்லது ஹுண்டாய் சாண்ட்ரோ, இவற்றை தவிர மற்றவைக்கு மக்கள் அதிகமாக சிந்தி கடினம். அப்படி மக்களின் மனதில் அசைக்க முடியாத ஆழமாக பதிந்திருக்கும் இந்த மாருதி சுசுகி அவர்களுடைய கனவாக இந்த செலீரியோ எக்ஸ், செலீரியோ இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க. இப்படி மக்களின் கனவை நிறைவேற்ற மாருதி சுசுகி பல வகைகளில் கார்களை அறிமுகம் செய்தாலும் 800, கேட்டன் போன்ற கார்களில் இடவசதிகள் மிகவும் குறைவு. இதை மனதில் கொண்டுதான் செலீரியோ எக்ஸ், செலீரியோ இடவசதியாகவும் ஆடம்பரமாகவும் அதே சமயம் பட்ஜெட்டில் ஃபேமிலி காராகவும் இது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகுந்த கவனத்தோடு வடிவமைச்சு உள்ளார்கள். குறிப்பாக மற்ற கம்பெனியான ஹுண்டாய் சாண்ட்ரோவுக்கு போட்டியாகவே இதை பார்க்கலாம். அப்படி அந்த காருடைய ஒவ்வொரு அம்சத்துலேருந்தும் ஒரு பாயிண்ட் இவங்க கூட தான் வச்சுருக்காங்க. சாண்ட்ரோவுடைய விலை பார்த்திங்க அப்படின்னா 4.75 லட்சம் ரூபாயிலேருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது வந்து எக்ஸோரம் ப்ரைஸு, இதில் வந்து ரேட் வித்தியாசப்படும். அதே மாதிரி இன்ஜினுடைய சிசி பார்த்திங்க அப்படின்னா 1000 சிசி, அதுவும் 1000 சிசி தான் போட்டிருக்காங்க. இதோடைய காருடைய லென்த்து பார்த்திங்கன்னா 3610 mm, வித்து பார்த்திங்க அப்படின்னா 1645 mm, ஹைட்டு பார்த்திங்கன்னா 1560 mm, வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2400 mm. இதே ஈக்குவல் தான் செலீரியோ எக்ஸும். செலீரியோ எக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா லென்த்து 3715 mm, ஹைட்டு 1565 mm, வித்து 1635 mm, வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2425 mm. இப்படி அந்த காருடைய ஒவ்வொரு டார்கெட்டும் சாண்ட்ரோவை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் இருக்குது. செலீரியோ எக்ஸு இது அதிகமாக கொடுத்துருக்காங்க. செலீரியோ அந்த கார் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய வீல் பேஸு, ஹைட்டு, வித்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செலீரியோவில் பார்த்திங்க அப்படின்னா லென்த்து 3695 mm, வித்து பார்த்திங்கன்னா 1600 mm, ஹைட்டு 1560 mm, வீல் பீஸ் பார்த்திங்கன்னா 2425 mm. இது அந்த போர்டு இல்லாமல், ஃப்ரண்ட் போர்டு இல்லாமல் 1420 mm. இந்த ரெண்டு காருக்குமே இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா கேட்டன் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, கேட்டன் பி. சிலிண்டர் பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் வால்வு, 4 வால்வு. மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 6000, மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்கன்னா 3500. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் பெடல் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, 5-ஸ்பீடு மேனுவலு. இந்த காருடைய மொத்த கெப்பாசிட்டி 1250 kg. செலீரியோ எக்ஸில் பெட்ரோல் வேரியன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது வந்து கிலோமீட்டருக்கு 23 கொடுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கியர் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செலீரியோலையும் ரெண்டு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, சிஎன்ஜி. இது வந்து கிலோமீட்டருக்கு 31 கிலோமீட்டர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் வேரியன்ஸ் 23 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆட்டோ கியர் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மற்றபடியான எல்லா வகையான ஸ்டேரிங்லே ப்ளூடூத் கண்ட்ரோல், டச் டிஸ்பிளே, பேக் கேமரா, டிஸ்க் பிரேக்கு, இந்த மாதிரியான பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், பவர் சைடு மிரர், ஏசி, வெண்டிலேட்டர், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகபட்ச என்டர்டெயின்மெண்ட் என்னென்ன இருக்குது, அதிகபட்ச ஆடம்பரமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது, கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 வகையான கலர்ஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்படி இதில் வந்து நிறைய அம்சங்களை உங்களுக்கு தேவையான விதத்தில் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடியங்கள் வந்து தகவல்கள் வந்து சில நேரங்களில் டிஸ்பிளே மட்டும் பண்ணியிருப்பேன், பட் நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ டிஸ்பிளேயை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறத கேட்க முடியலாட்டியும் உங்களால் டிஸ்பிளேயை பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து 800, கேட்டன், அல்டோ இந்த மாதிரியான கார்கள்லாம் வந்து வாங்குறதுக்கு
வாங்கினாலும் உங்களுக்கு இடவசதியெல்லாம் கிடையாது, நாலு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம். பட் சீட்டுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கெலாம் ஒரு மாருதி 800லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு நார்மலாக ஒரு ஒல்லியாக இருந்தாலே வந்து சீட்டில் உட்காந்திங்கன்னா சீட்டு பெல்ட்டு பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழுத்தும், அது ஒரு எரிச்சலாகவே இருக்கும். உங்களாலலாம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டரே போக முடியாது, அந்தளவுக்கு ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும். ஸோ அதோடைய இடவசதி தான் அதுக்கு காரணம். இதே பார்த்திங்க அப்படின்னா மற்ற கார்ஸ்லாம் நீங்கள் போகும்போது அதோடைய ரேட்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து செலீரியோவும் செலீரியோ எக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப அக்ரெசிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கார் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி காராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இடவசதியும் கூட இருக்கனால அதிகபட்சமாக 5 பேர் வரைக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக போகலாம். மற்ற 800 K10லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் கம்ஃபர்டபுளாக போகலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தாலே ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து நல்ல இடவசதி கொடுத்துருக்காங்க. இந்த கார்ஸை பற்றி நான் வந்து நிறைய நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கேன், இதை யூஸ் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன். இந்த கார் பெரிய லெவலில் மக்கள்கிட்ட தெரியலாட்டியும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் நிற்கிறீங்க அப்படின்னா 5 கார் போகுது அப்படின்னா அதில் 1 கார் செலுரியவாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு மக்கள்கிட்ட இது வந்து. ஆனால் பேர் வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் வரலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசில் நிற்கலை. ஏன்னா சின்ன கார் அப்படின்னால 800 அல்டோ அதே மாதிரி சாண்ட்ரோ இது தான் நினைப்பாங்க. இது மாதிரி நிறைய கார்கள் சின்ன கார்கள் இருக்குது, பட்ஜெட்லேயும் கிடைக்கிது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ செலீரியோ உங்களுடைய பெஸ்ட்டு தேர்வாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த விதமான கார்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த விதமான கார்களை உங்களுக்கு நான் முடிஞ்சளவுக்கு ரிவ்யூ பண்ண முயற்சி பண்ணுறேன். நன்றிகள், வணக்கம்.